தடுப்பு கூட்டத்திற்கு அன்போடு அழைக்கின்றேன். இன்று நடைபெறப்போகிற நிகழ்வு இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையினுடைய 31வது பொதுக்குழு. கர்தினால் மேதகு கர்தினால் ஆஸ்வால்ட் கிராசியஸ் அவர்கள், அவர் இந்திய கத்தோலிக்க ஆயரவராக இருக்கிறார். Different matters about the church, the inner working of the church. The theme is the joy of the gospel. Pope Francis has written an encyclical to the whole world, to the whole church, speaking about the joy of the gospel and how we must live the gospel, must give witness to the gospel and share the gospel with others also. So we will see what are the possibilities, what are the challenges, what is the present social, political, economic, ideological, philosophical context of our country, and how we must really live our Christian life, live the gospel message. This we've got to continuously inculturate. So we'll discuss this for 3 or 4 days, group discussions, talks, and then we give a final statement at the very end. We also will have some business sessions where we will give reports of our different offices, because our conference has got different liturgy, catechetics, family life, laity, etc. We discuss also how we can improve the working of the office. Every office will give an account of what they have done, and we will evaluate that, make suggestions. And another very important event over here in this meeting will be the election of office bearers. We will have a new president, and we will have a new vice president, new secretary general. I finish my term, but and then there will be therefore new office bearers who will. That's an important event now. To I'll be eventually coming to speak in a more comfortable language. அகில இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் என்ற முறையிலே ஆங்கில மொழியிலே சில கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து கூறினார்கள். அவைகளை சுத்திர சுருக்கமாக உங்களிடம் கூறுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலிலே அவர் தன்னுடைய உரையிலே இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்றார்கள். இத்தகைய ஒரு நிகழ்வுக்கு மக்களுக்கு இந்த நிகழ்வை எடுத்துக் கூறுவதற்காக பத்திரிகையின் மூலமாகவும் ஊடகம் மூலமாகவும் தெரிவிப்பதற்கான கருத்துக்களை உங்களுக்கு எடுத்துக் கூற அவர் விரும்பினார்கள். நடக்கவிருக்கும் இந்த அகில இந்திய ஆயர் கத்தோலிக்க பேரவையானது 132 ஆயர்களை 132 மறை மாவட்டங்களை கொண்டு ஏறக்குறைய 183 ஆயர்களை உறுப்பினர்களாக கொண்ட ஒரு பேரவை. ஆசிய கண்டத்திலே 4வது பெரிய ஆயர் பேரவையாக இருக்கின்றது. நடக்கவிருக்கும் இந்த பேரவை கூட்டத்திலே ஏறக்குறைய 130 ஆயர் பெருமக்கள் கலந்து கொள்ள வருகின்றார்கள். அவர்கள் அனைவரும் வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும், கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் உள்ள பல மாகாணங்களை சார்ந்த ஆயர்களாக இருக்கின்றார்கள். இத்தகைய இந்த கத்தோலிக்க ஆயர் பேரவையின் கூட்டமானது வருடா வருடம் ஒரு முறை நடக்கும். ஆனால் 2வது வருடம் அந்த பேரவை கூட்டமானது 6 நாட்கள் நடக்கும். ஒரு வருடம் ஒரே நாளிலே முடித்து விடுவார்கள். 2வது ஆண்டிலே அது 6 நாட்கள் நடக்கும். அத்தகைய அந்த பேரவை கூட்டமானது இந்த வருடமானது செங்கற்பட்டு
கத்தோலிக்க மறை மாவட்டத்தில் நடக்க இருக்கின்றது. மாமல்லபுரத்தின் அருகிலே இருக்கின்ற ஜோ அனிமேஷன் மையத்தில் அங்கு ஒன்றாக கூடி இந்த ஆயர் பேரவை கூட்டத்தை இன்று தொடங்கி இருக்கின்றார்கள். அதனால் கர்தினால் அவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியையும் தன்னுடைய பாராட்டுகளையும் செங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த ஆயர் திருமகருக்கும் அவரோடு ஒன்றாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஒத்துழைக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் எருபார் பரவியருக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அதற்கு மைய கருத்தாக இருப்பது அவருடைய முக்கியமான திருத்தூதுவ அறிவுரை ஆவணமடல். அதன் பெயர் நற்செய்தியின் மகிழ்ச்சி, The Joy of the Gospel. அங்கு திருத்தந்தை அவர்கள் அனைத்து கிறிஸ்துவர்களையும் அழைக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையானது கிறிஸ்து காட்டிய வழியிலே நடந்து நற்செய்தியின் மக்களாக சான்று பகிர்கின்ற மகிழ்ச்சியின் அமைதியின் மக்களாக மாற வேண்டும். அதை எல்லோருக்கும் எடுத்து கூற வேண்டும் சமாதான வழியிலே. எதற்கு என்றால், முக்கியமாக பல மாகாணங்களிலிருந்து வருகின்ற அறிக்கைகளை நாங்கள் படித்து அதிலிருந்து கருத்துக்களை ஒவ்வொரு மாகாணத்திலும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எவ்வாறு கிறிஸ்து கொடுத்த அந்த கட்டளையானது மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது அன்பின் வழியாக. அதே சமயத்திலே நாங்கள் இக்கால அரசியலுக்கும் கலாச்சாரத்திற்கும் இந்திய நாட்டிலே உள்ள தேவைகளுக்கும் பொருளாதார நிலைக்கு ஏற்ப எவ்வாறு நம்முடைய பணியை சரிவர ஆற்ற வேண்டும், ஒரு நல்ல குடிமகனாக நல்ல ஒரு கிறிஸ்தவனாக, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பேரவையிலே முக்கியமான 14 பணிக்குழுக்கள் இருக்கின்றன. ஆராய்ந்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கவும் புதிய வழிமுறைகளை கொடுக்கவும் இந்த நடக்கின்ற ஒவ்வொரு பணியும் ஒரு பணி என்பதை புரிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அச்சமே இங்கு பலர் வருகின்றார்கள், அவர்கள் பெறுகின்ற சம்பளம் எவ்வளவு என்று யாருக்குமே தெரியாது. இரண்டாவதாக அவர்கள் எங்கே தங்கியிருக்கின்றார்கள் என்பது தெரியாது. தங்குவதற்கு மனித நேயத்துக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் அந்த வகையில். மூன்றாவதாக அங்கிருந்து வருகின்றவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள், அவர்கள் ஆன்மீக வழியிலே அவங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுதோ அதை நம்ம செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கோம். ஆரம்பித்திருக்கோம். இதை வந்து நல்ல ஒழுங்குபடுத்தி நல்ல வழிமுறைகளை செய்வதற்கு அதற்கு வேண்டிய ஒரு பணிக்குழுவானது ஏற்கனவே நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். அதன் செயல்பாடுகள் இன்னும் அதிகமாக்கப்படும் என்பது விரைவிலே உங்களுக்கு தெரிவிக்கப்படும்.